ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி தமிழ்ண்டா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி லிஸ்ட் டாப் ஃபைவ் சர்வைவல் மூவிஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது பார்ட் டூ வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன், ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்ட் டூவான வீடியோ. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸோ அந்த அவருக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம மூவி லிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்க படம் 2000 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவியான த பர்ஃபெக்ட் ஸ்டார்ம். இந்த படத்தோட கதை என்னென்னா, மீன் பிடிக்கிற ஒரு குழு இருக்குது. அந்த குழு போட் எடுத்துக்கின்னு கடலில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போகிற நேரமும் என்னமோ தெரியல, அவங்க போயிட்டு ஒரு புயலில் மாட்டிக்கிறாங்க. அந்த புயலிலிருந்து இவங்க எப்படி தப்பிச்சு உயிரோடு வந்தாங்கன்னு இந்த படத்தோட முழு கதையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.4/10 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மார்க் வெல்பர்க் நடிச்சிருக்காரு. படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். த பர்ஃபெக்ட் ஸ்டார்ம். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளஸை பிடிச்சிருக்க படம் 2006 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவியான பொசைடன். இந்த படத்தோட கதை என்னென்னா, டைட்டானிக் மாதிரியே ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல் பேர் பொசைடன். இந்த கப்பலும் பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்க ஏழைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஒரு லக்ஸரிஸான கப்பல். இந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. ஸோ கடலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வருது. அந்த அலை இந்த கப்பல் மேலே மோதி கப்பலே கவுத்து போட்டுருது. அதுக்கப்புறம் இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே முழுக ஆரம்பிக்குது. அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற மக்கள் அதுலேருந்து எப்படி உயிரோடு வெளியே வராங்கன்னா இந்த படத்தோட முழுக்கதை. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 5.7/10 கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்கறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொசைடன். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்க படம் 2015 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியான நோ எஸ்கேப். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ பிஸ்னஸ் விஷயமாக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போனோம். அந்த கண்ட்ரி பேர் இந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் எதுக்கு போனோம், நம்ம ஃபேமிலி சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியும் கூட்டுன்னு அந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க. அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. ஸோ ஹோட்டலில் தங்கினதுக்கப்புறம் வெளியே பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. என்னென்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டமே நடக்குது. அதனால் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே சுட்டு கொண்டுறானுங்க. நம்ம ஹீரோ ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து போயிடாரு. ஸோ எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அவர் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ எப்படி அவர் கடைசியாக தப்பிச்சா இருந்தாங்க இந்த படம் முழுக்க அதே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.8/10 கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க சம த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. பார்க்கறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான மூவி நோ எஸ்கேப். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவியான த ஹங்கர் கேம்ஸை. இந்த படத்தோட கதாநாயகியை நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்னென்னா, ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் 12 டிஸ்ட்ரிக்ட் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ளே போய் இறக்கி விடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே என்ன ரூல்ஸ்னா, நீங்கள் இங்கே உயிரோடு இருக்கணும். அதான் அந்த கேமோட ரூல்ஸே. ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாற்றி மாற்றி கொண்டுக்கலாம். கடைசியில் யார் உயிரோடு இருக்கீங்களோ அவங்க தான் அந்த கேமோட வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி சர்வைவல் பண்ணுறாங்க தாங்க இந்த படத்தோட முழுக்கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஜெனிஃபர் லாரன்ஸ்க்காகவே பார்க்கலாம். அவங்களோட ஆக்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த படங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். த ஹங்கர் கேம்ஸை. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் மூவியாக 2014 ஒரு வார் ட்ராமா மூவியான அன்புரோக்கன். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். நம் இந்த படத்தோட டேரக்டர் நம்ம ஆஞ்சலா ஜோனி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி போர் நடக்கிற ஒரு டைமில் அமெரிக்கா சேர்ந்த ஒரு பிளேன் பார்த்திங்கன்னா பறக்கும் போது கிராஷ் ஆகிருக்கு கடலுக்கு நடுவில். அதுலேருந்து நிறைய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. மூணு பேர் மட்டும் தப்பிச்சு ஒரு சேஃப் போட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 48 நாட்கள் அந்த சேஃப் போட்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டான். மீதி இருக்க ரெண்டு பேர் சைனீஸ் கப்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ சைனீஸ் ஆளுங்கள்லாம் நிறைய அமெரிக்க வீரர்களை அடிமையாக வச்சுட்டுருக்காங்க. அதில் நிறைய மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு உயிரோட அவங்களோட நாட்டுக்கு திருப்பி வராங்கன்னு இந்த படத்தோட முழுக்கதையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனால சர்வைவல் மூவி வேணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க அன்புரோக்கன். Drug security. Come on.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன டாப் 5 சர்வைவல் மூவிஸ்லேருந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் பார்க்க போறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ எப்போ போல இந்த வீடியோ பிடிச்சா லைக் டிஸ்லைக் பட்டன் தட்டி விடுங்க, அப்படியே ஷேர் பட்டனும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதே போல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் டாட்டா. பை, சீ யூ.